வணக்கம். இந்த ஷூட்டுக்கு நம்ம 5D மார்க் 4 வித் 24-105 லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மேங்கோ. ஸோ மேங்கோ வந்து ஒரு பவுலில் வச்சு நம்ம ஷூட் பண்ணுறோம். இந்த ஷூட்டுக்கு நம்ம வந்து இப்போது AD200 யூஸ் பண்ணுறேன் வித் வந்து ஒரு ஆக்டோ பாக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆம்பியன்ட் லைட்டை கட் பண்ணிவிட்டு எம்டியாக ஒரு டேக் அடிப்போம். ஸோ இப்போ வந்து இந்த ஷாட்டில் ஃபுல்லாக ஆம்பியன்ட் லைட் வந்து கட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஒரு லைட்டை ஆட் பண்ணலாம். கிரிட் இல்லாமல் டைரெக்டான வந்து ஒரு டிஃப்யூஷனோட ஒரு ஷாட்டு. ஸோ இதோட அவுட்புட் பார்க்கலாம். சாஃப்டான ஒரு லைட்டிங் கிடச்சிருக்கு. ஆனால் இதில் என்னென்னா, இந்த லைட்டோட இன்டென்சிட்டி பின்னாடியும் அப்ளை ஆயிருக்கு, பேக்ரவுண்ட்லேயும் அந்த லைட் அடிச்சிருக்கு. ஸோ இதை எப்படி கட் பண்ணலான்னு பார்த்தா, ஒன்று நம்ம சப்ஜெக்ட்டும் பேக்ரவுண்டும் டிஸ்டன்ஸ் பண்ணணும், இல்லைனா நம்ம இதுக்கு பதிலாக ஒரு கிரிட் அதில் ஆட் பண்ணலாம். கிரிட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷாட். ஓகே, இந்த ஷாட்டில் நமக்கு பேக்ரவுண்டும் சப்ஜெக்ட்டும் செப்பரேட் ஆகிடுச்சு. சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் இப்போ லைட்டிங் இருக்குது. ஸோ நம்ம நினச்ச மாதிரியான ஒரு அவுட்புட் வந்து கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் ஹார்ஷ் ஷேடை விரும்புகிறவங்க இந்த டேக் ஓகே, கொஞ்சம் ஷேடோலையும் லைட்டாக ஃபில் பண்ணி ஒரு ஷாட் எடுத்து பார்ப்போம். ஷேடோ ஃபில் பண்ணுறதுக்கு LC500 கோடக்ஸ் இது நம்ம யூஸ் பண்ணி லைட்டாக ஃபில் வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஹார்ஷ் ஷேடோ கட் ஆகிடுச்சு, ஒரு டீசெண்டான ஒரு ஃபில் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஃபைனல் ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதே சேம் லைட்டிங் செட்டப்பில் வேறு ஒரு பவுல் கான்செப்டில் ஒரு ஷாட்டு. இந்த ஃபோட்டோவுக்கும் அந்த லைட்டிங் அப்படியே ஆப்டாக ஷூட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வேணால் நம்ம வேறு என்ன டிஃப்ரெண்ட் பண்ணி கூட நம்ம ஷாட் எடுக்கலாம். ஓகே, இப்போது நம்மளுக்கு கீ லைட்டும் சரி ஃபில் லைட்டும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததாக ஒரு பேக்ரவுண்ட் லைட் வச்சு ஷூட் பண்ணி பார்ப்போம். பேக்ரவுண்ட் லைட் V860 வித் ஜெல். ஃபைனலாக மாம்பழத்து மேலே லைட்டாக நான் வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஒரு ஃபைனலாக ஒரு டேக் எடுத்து பார்ப்போம். லைட்டிங் செட்டப்லாம் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு ட்ரிகர் செல்ஃப் டைமர் 2 செகண்ட் வச்சுருக்கேன். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட். பேக்ரவுண்ட் கொடுக்கும்போது நமக்கு இன்னும் சப்ஜெக்ட் சூப்பராகவே இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்.